வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து திருவிளையாடல் புராணம் பகுதியிலிருந்து ஒரு கதை பகுதி பார்க்க போகிறோம். பாடலோடு சேர்த்து பொருளும் சேர்த்து பார்க்க போகிறோம். திருவிளையாடல் புராணம் எழுதிய ஆசிரியர் பெயர் பரஞ்சோதி முனிவர். இது 10வது வகுப்பு பாடத்திட்ட பகுதியில் உள்ளது. போட்டித் தேர்வுக்காக இந்த வகுப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வகுப்பிலேருந்து என்னென்ன பகுதி இடம்பெறும் அப்படின்னா, இரண்டு பகுதிகளாக இந்த வகுப்பு இடம்பெறுகிறது. இந்த முதல் பகுதியில் வந்து நூல் வெளி என்று சொல்லப்படுகின்ற நூலை பற்றிய குறிப்பு, இரண்டாவது படலச் சுருக்கம் என்பது இந்த பகுதியினுடைய சுருக்க பகுதி, பிறகு மூன்றாவது பிரிவு வந்து பாடலும் பொருளும் என்பதாக நாலு பாடலுக்கான பொருளோடு சேர்த்து உரையும் சேர்த்து விளக்கம் பார்க்க போகிறோம். இப்போ நூல் வெளின்னு சொன்னால் நூலை பற்றி ஒரு அறிமுகம் சொன்னேன் இல்லையா, இது திருவிளையாடல் புராணம் என்று சொல்லியிருக்கோம். இதை பற்றி ஒரு குறிப்பு வந்து என்னென்னா, திருவிளையாடல் கதைகள் வந்து சிலப்பதிகாரம் முதல் கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது. அதாவது என்ன அர்த்தம்னா, பரஞ்சோதி முனிவர் என்பவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் என்பது ஒரு நூல். இது வந்து இது தொடர் இதில் வந்து என்ன இருக்குன்னா, இறைவனாகிய சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களுக்காக ஆற்றிய பல்வேறு விளையாடல் பகுதிகளாக அவர்களுக்காக தான் காட்சி கொடுத்த பக்தி சார்ந்த கதைகள் வந்து இடம்பெற்றிருக்கும். இது வந்து நிறைய இருக்குது. சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தில் இருந்து பல்வேறு நூல்களில் வந்து இந்த திருவிளையாடல் கதைகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் சிறப்பான நூலாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலை வந்து மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்ற மூன்று காண்டங்கள். காண்டம்னா என்னென்னா பெரிய பிரிவுன்னு அர்த்தம், சாப்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, பெரும் பிரிவுகள், அது வந்து மூன்று இருக்குது. அது போக படலங்கள் என்பது உட்பிரிவு, சின்ன சின்ன உள்ளுக்குள்ளே உள்ள உட்தலைப்புகள், அது பேர் வந்து படலம்னு அர்த்தம். இது வந்து இந்த நூலுடைய அமைப்பு. இந்த பரஞ்சோதி முனிவர் என்ற இந்த நூலின் ஆசிரியர் வேதாரண்யம் என்ற ஊரில் பிறந்திருக்கிறார். அவர் அதன் வேதாரண்யத்துக்கு இன்னொரு பெயர் திருமறைக்காடு. ஆரண்யம் என்று சொன்னால் காடுன்னு அர்த்தம், வேதம்னா திருன்னு அர்த்தம், திருமறைன்னு அர்த்தம். அந்த திருமறைக்காட்டில் பிறந்தவர் என்பதாக தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. 17வது நூற்றாண்டு காலம் பகுதி 17வது நூற்றாண்டு சிவபக்தி மிகுந்தவர். இவர் எழுதி பிற நூல்கள் நிறைய இருக்குது. அது வந்து வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கல்வின்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி என்பன இவர் எழுதி பிற நூல்கள். இது வந்து ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் சேர்த்து கொடுக்கப்பட்ட ஒரு முன்னுரை பகுதி. அதுக்கடுத்து இந்த பகுதி எதை பற்றியதுன்னா, இறைவன் வந்து பக்தர்களுக்காக காட்சி கொடுத்து அவர்களை சோதனை செய்து வழி நடத்துகின்ற ஒரு பல்வேறு பக்தி கதைகள் சொன்னீங்கல்ல, அதில் இந்த பகுதியும் புலவர்களுக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய இறைவன் வந்து வழிபடுத்தக்கூடிய ஒரு பக்தி கதை தான் இது. இது வந்து முதல் பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் குரும் நல்லுலகம். அதாவது நல்ல படித்த கல்வியறிவு உள்ளவர்களுக்கு இந்த உலகமே அவர்களுடைய சொல்படி தான் நடக்கும். அரசரும் புலவருக்கு கவரி வீசுவார்கள். அரசரும் கூட புலவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட கவரி வீசுதல்னா, இந்த விசிறுதல் என்பது அவர்களை இழைப்பாறுதலுக்காக காற்று கொடுத்துகின்ற ஒரு கவரி இல்லையா, அதை வந்து வீசி புலவர்களை கூட பெருமைப்படுத்துவார்கள் அரசர்கள். அதை பற்றி ஒரு குறிப்பு கூட இந்த பகுதியோட கடைசியில் இடம்பெறுகிறது. கண்ணு கேட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவருக்கு கொடை கொடுத்து மகிழ்வர். இங்கேருந்து பாரு உனக்கு எவ்வளோ தூரம் தெரியுது, அது பூராமே உனக்கு தான், இந்த நிலம் பூராமை என்று பரிசாக கொடுப்பார்கள். இறைவனும் அவர் இந்த புலவருடைய அறிவையை போற்றி புகழ்வான். அறிவாக நிற்பவனும் அவன் தான் இறைவனே. அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவனும் இறைவன் தான். புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன். ஆக இறை சிறந்த அறிவு மிக்க புலவர்களுக்காக என்ன வேணாம் செய்யக்கூடியவன் இறைவன் என்று ஒரு உதாரணத்துக்காக சான்றாக அமைவது இந்த கதை. இந்த பகுதி வந்து திருவிளையாடல் புராணம் என்ற நூலில் உள்ள ஒரு காண்டம் என்ற பெரிய பிரிவு பேர் திரு ஆலவாய் காண்டத்தில் இடம்பெறுகிறது. படலம் வந்து உட்தலைப்பு வந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் என்பது இந்த பகுதியினுடைய உட்தலைப்பு. இடைக்காடன் என்ற புலவனுக்காக பிணக்கு, அவன் பிணக்கினால் மாறுபட்ட அந்த மாறுபாட்டை ஒழித்த பகுதி இது. இப்போ இந்த படல சுருக்கம் என்பது இந்த படலம் என்று சொல்லப்படுகின்ற உட்தலைப்பில் இடம்பெற்ற இந்த கதைப்பதிவு பற்றி ஒரு குறிப்பு என்னன்னா, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிகிறான் ஒரு மன்னன். அது பாண்டிய மன்னன் பெயர் குசேல பாண்டியன் என்னும் மன்னன். தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். முந்தைய காலத்தில் அரசர்களும் வந்து சிறந்த அறிவாற்றல் மிக்கவர்களாக நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. அதே போல ஒரு புலவர்களாகவும் இருந்ததுனால இந்த மன்னனும் அவ்வாறே இருக்கிறான். கபிலருடைய நண்பராக இடைக்காடனார் என்ற புலவர் இருக்கார். கபிலருடைய நண்பரான இடைக்காடன் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாத மன்னன் புலவரை ஆமோதிக்கிறான். நல்ல சிறந்த அறிவு மிக்கவனா இருக்கானே, இவன்ட்ட போய் நல்ல பாடலை பாடி பரிசு பெற்று வரலாம் என்று இடைக்காண்ட புலவன் போகிறார். ஆனால் அதை கவனிக்காத மன்னன் அலட்சியப்படுத்துகிறான். இதனால் மனம் வருந்திய இடைக்காடனா என்ன செய்கிறார், இறைவனிடம் போய் முறையிடுகிறார். பாரு நான் வந்து பாடினேன், அவன் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றாரு.
மன்னனுடைய பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்குகிறார். உடனே இவன் சொன்னதுக்காக புலவர் வந்து முறையிட்ட உடனே வந்து சொல்றாரு, மன்னன் கவனிக்கவே இல்லைன்னு சொன்னோடனே புலவர் பொருட்டு இறைவனும் அந்த ஊரில் உள்ள கோவிலை விட்டு வெளியே வந்து வேற ஒரு கோயில போய் சேர்ந்து படுத்துட்டார், அங்க போய் இருந்துட்டார். இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்கிறான். மன்னன் என்ன செய்கிறான், தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்கன்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிவிட்டு இடைக்காடனா என்ற புலவருக்கு மீண்டும் சிறப்பு செய்கின்ற பகுதி தான் இது. இறைவனும் உடனே கோயிலுக்கு திரும்பிவிடுகிறார். இதுதான் கதைப்பகுதி. மன்னன் செய்த அவமதிப்புக்காக புலவர் பொருட்டு இறைவன் வந்து அவருக்கு தீர்ப்பு வழங்கிய பகுதி தான் இது. இப்ப முதல் பாடலுக்கு பொருள் வந்து முதல்ல கொடுத்துரும், அப்புறம் பாடல் அப்புறம் பொருள், மூணு விதமா பார்க்கறோம். முதல்ல வந்து ஒரு சுருக்க பொருள் இது. குசேல பாண்டியன் என்னும் பாண்டியன் மன்னன் மிகுந்த கல்வியறி மிக்கவன் என்று கற்றோர்களை கேட்டார் இடைக்கால இந்த புலவர். கலைகளை முழுதும் உணர்ந்த நண்பர் கபிலின் மீது அன்பு கொண்ட அந்த புலவர் மிகவும் இனிய தேன் உலகம் வேப்ப மாலையில் அணிந்த பாண்டியனுடைய அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதை படிக்கிறார். ஆக அந்த இடைக்கால புலவர் வந்து மன்னனுடைய அவைனா சபை, அந்த சபையில போய் ஒரு பாடலை படிக்க ஆரம்பிக்கிறார். இது வந்து குறிப்பு. இதான் இந்த ரெண்டு வரி உள்ள பொருள் தான் பாடலில் இடம்பெறுகிறது. இந்த அவையில இவர் எவ்வாறு கவிதையை படிக்கிறார் அப்படின்னா, கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுதுணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதலியை கேள்வியினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் பொழிந்து அரசன் தனை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூறி தீம் தேன் வழிந்து ஒழுகு தாரானை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தானால். இந்த இடத்துல நாலு அடிகள்ல அமைந்த இந்த பாடலுக்கு சொல்லுக்கு சொல் பொருள் வந்து அடுத்தாப்பு இடம்பெறுகிறது. கேள்வியினான் என்ன, நூலில் வல்லவன். கேள்வியினான் என்பது நட்பு. ஆக தன்னுடைய நண்பனாகிய கபிலன் சொல்ல கேட்டு அந்த மன்னனிடம் பாடலை பாட ஒரு இடைக்காண் புலவன் வருகிறான். இதுதான் பாடலில் செய்தியுடைய சுருக்க செய்தி. சொல்லுக்கு பொருளை பார்க்கலாம். கழிந்த பெரும் கேள்வியினர் என்னை கேட்டு அப்படின்னா, மிகப்பெரிய நூல் வல்லான் என்று கூற கேட்ட பெரும் கேள்வியினா சிறந்த கல்வியை உடையவன் என்பதை கேட்டு முழுதுணர்ந்த கபிலன் தன்பால், கலைகளை முற்று உணர்ந்த கபிலன். தன்பால் என்பது இடப்பொருள், பாலன இடம். கபிலன் இடத்து பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன், மிக்க அன்புடைய இடைக்காட்டு புலவன். பொழிந்தேனா பொழியப்பட்ட மிகுந்த அன்பை உடையவனாகிய கபிலன் மேல் மிகுந்த அன்புடையவனாகி இந்த இடைக்காட்டு புலவன் என்ற இவன் தென் சொல் பொழிந்து அரசந்தனை காண்டும் என ஒரு தமிழ் பிரபந்தம் கூறி சென்று, தென் சொல் பொழிந்து என்ற நல்ல சிறந்த ஒரு பிரபந்தம் என்று சொல்லப்படும் செய்யுளை பாடி அரசனை கண்டு வருவோம் என்று, தொடுத்த பணுவல் என்றால் அந்த இயற்றிய நூலுடன், ஒரு நல்ல பாடல் இயற்றிய ஒரு நூலோடு, மூறி தீம் தேன் வழிந்து ஒழுகுதாரானை கண்டு. மூறி என்றால் மிகுதியான, தீம் என்றால் இனிய, தேனாயின மது, வழிந்து ஒழுகக்கூடிய வேப்பமலர் மாலை. மாலையில் வந்து மாலை போட்டிருக்கான் மன்னன், அது வேப்பமலர் மாலை போட்டிருக்கான். அதுக்குள்ள நிறைய பூக்கள் இருக்கிறதுனால நிறைய தேன் ஒழுகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாலை அணிந்த அந்த மன்னன் அந்த பாண்டியனை கண்டு தொடுத்த உரைப்பணுவல் வாசித்தான், தான் இயற்றிய உரையமைந்த செய்யுளை அந்த இடைக்காட புலவன் வாசித்தான். இது முதல் பகுதி. இடைக்காடன் இறைவன் திருமுன்பனை வணங்கியது தமிழறியும் பெருமானை அடியார்க்கு நன்னிதி போன்றவனே திரு ஆலவாயில் உரையும் இறைவன் அழகிய வேப்பமலர் மாலையை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வம் மிக உடையவன் என கேட்டு அவன் முன் சொல் சுவை நிரம்பிய கவிதை பாடினான். அவனோ சிறிதேனும் சுவைத்து தலையசைக்காமல் புலமையை அவது அவமதித்தான். இதுதான் செய்தி. முக்கியமான செய்தி என்னன்னா, நான் பாடுனேன் தலையை கூட ஆட்டாம மன்னன் வந்து அவமதிப்பு செய்து விட்டான் என்று இடைக்கான வருந்துகின்ற பகுதி இது. சந்நிதியில் வீழ்ந்தெழுந்த தமிழறியின் பெருமானை தன்னை சார்ந்தோர் நல்நிதிய திரு ஆலவாய் உடைய நாயகனே நகுதார் வேம்பன் பொன் நிதி போல் அழகிறந்த கல்வியும் மிக்குளன் என போல கேட்டு சொல் நிறையும் கவிதொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடித்துளக்கான் ஆகி அப்படின்னா, தெரு சிறிது முடித்துளக்கான தலையை கூட அசைக்கவில்லை என்பது பாடல் பொருள். சந்நிதியில் வீழ்ந்தெழுந்து, சந்நிதியின்னா திரு முன்பாக விழுந்து, அவன் முன்பாக விழுந்து எழுந்து வணங்கி எழுந்து தமிழறியும் பெருமானே, தமிழை அறிந்த பெருமானே மன்னன்ட்ட சொல்றான். தன்னை சார்ந்தோர் நல்நிதியே, சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல, தன்னை சார்ந்தவர்கள் தன்னிடத்து வர்றவங்ககிட்ட நல்நிதி போல் பொருளை நிறைய பணத்தை கொடுக்கக்கூடியவன் திரு ஆலவாயுடைய நாயகனே, திரு ஆலவாயினுடைய இறைவனே நகுதார் வேம்பன் விளங்கு. அதாவது இறைவனை பத்தி, இறைவனுடைய கோயில போய் வணங்கி விழுகிறார். மன்னன் முன்பு விழுகலை, இறைவன் முன்பாக வணங்கி எழுந்து இப்ப இவன் நல்லவன் பொருளுடையவன் கல்வியுடையவன் என்று நினைத்து அந்த மன்னிடம் போனேன் என்று சொல்கிறார். நகுதார் வேம்பன் விளங்குகின்ற வேப்பமலம், நகுதார் என்ற நல்ல புத்தம்புது மாலை அணிந்தவன், பொன்னிதி போல் அளவிறந்த கல்வியும் மிக்குளன் என்று புகழ, பொருட்செல்வன் மிக்கு உடையவன் என்று அளவிறந்த கல்வி செல்வம் மிக்கு உடையவன் என்று கூற,
கற்றோர்கள் எல்லாம் சொன்னார்கள். அதை கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன், சொல் சுவை நிரம்பிய கவி பாடினேன். அவளிடம் சென்றேன், சிறிதும் முடிதுளக்கானாகி அவமதித்தான், சிறிதும் தலையசைக்காமல் என்னை அவமதிப்பு செய்து விட்டான் என்று அவர் சொல்றார். இடைக்காடன இறைவன், பாண்டியன் என்னை இகழவில்லை சொல்லின் வடிவாக, உன் இடப்புற வீட்டிலிருந்து பார்வதி தேவியும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று கூறி சென்று விட்டார் சினத்தோடு. அவரது சொல் வேற்படை போல இறைவனை திருச்செவியில் சென்று தைத்தது. என்னை இகழ்ந்தனும் சொல் வடிவாங்கின் இடம் பிரியா இமைய பாவை தன்னையும் சொல் பொருளால் உன்னையுமே இகழ்ந்தனன். என் தனக்கு யாது என்ன? முன்னே முழுது இடைக்காடன் தனியாத முனிவீர்ப்ப முந்தி சென்றான். அன்ன உரை திருச்செவியின் ஊர்பாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. இது பாடல். என்னையா இகழ்ந்தான்? அவன் என்னைய வந்து ரொம்ப கேவலப்படுத்தினான் நினைக்கிறீங்க? இல்ல, சொல் வடிவாய் நீ இடம் பிரியாத, உன்னுடைய சொல்லின் வடிவமாகவே நிற்பவள் எனது இடபாகத்தில் பிரியாத இமய பாவை தன்னையும் பார்வதி தேவி தன்னையும் சொல் பொருளான உன்னையும். அவள் வந்து பாடலா இருக்கா, நீ பொருளாக இருக்கக்கூடிய உன்னையும் தான் ரெண்டு பேரும் சேர்த்தான் வந்து அவமதிப்பு செய்து விட்டான். என் தனக்கு யாது என்ன? எனக்கு என்ன குறை வந்துச்சு? எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்ப அவங்கள தான் சேர்த்து கேவலப்படுத்திட்டான்னு சொல்றாரு. முன்னை மொழிந்து திருமுன் நின்று கூறி இடைக்கான் தனியாத முனிவீர்ப்பு முந்தி சென்றான். இடைக்கான பொருத்தர் கருதி சின்னம் இழுப்ப கோபத்தோடு முன்னே சென்று விட்டான். அன்ன உரை அந்த சொல் திருச்செவியின் உருபாடு என உரைப்ப திருச்செவியின் கண் பேர்படை போலும் சென்று தைக்க காதுல போய் ஒரு வேல் படை போய் போய் தைத்து விட்டது இறைவன்டே அருளின் மூர்த்தி கருணை வடிவனாகி அச்சோமசுந்தர் கடவுள் அவருடைய காதுல போய் தைத்து விட்டது. கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் நண்பராகிய கபிலருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன். ஞானமயமாய் தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்துவிட்டு உமாதேவியாரோட திருக்கோவிலை விட்டு வெளியே நேர் வடக்கே வையாற்றின் தென்பக்கத்தே ஒரு திருக்கோவிலை ஆக்கி அங்கு சென்று இருந்தார். கோயிலை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டார். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து உவகை பொலிய மாட்டான். ஞானமயமாய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடு வானவரதம் பிரானோ எழுந்து புறம் போய் கோவிலின் நேர் வடபால் வையையான நதி தென்பால் ஓர் ஆலயம் கண்டு அங்கு இனிது நமர்ந்தான் மன்னோ. போன இடைக்காடனுக்கும் சினம் கூறி சினந்து சென்ற இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் உவகை போய் பொழியும் மாட்டால் அவனுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் வழியாக தேவர்கள் தலைவனாகிய இறைவன் லிங்க உருவை மறைத்துவிட்டு உமையோடு எழுந்து வெளியே சென்று கோவில் வடபால் தங்கி வையையான நதி தென்பால் தென்பக்கத்து ஒரு ஆலயம் கண்டு இனிது அமர்ந்தான். திருக்கோயிலில் அமர்ந்து அருள் புரிய ஆரம்பித்தான். தொடர்ச்சி அடுத்த வகுப்பு.